வீக்கெண்டை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ரோட்ல போகும்போது மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தினுடைய போஸ்டர் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது டிக்கெட்லாம் ஃபுல்லு. இந்த படத்துக்கு இவ்வளவு ஆர்வமா அப்படின்னு நினச்சி தியேட்டரில் போய் டிக்கெட் எடுக்க போனால் பயங்கர கூட்டம். கூட்டத்துக்கு நடுவில் எப்படியோ டிக்கெட் எடுத்து நமக்குன்னு ஒரு சீட் இருக்கும் அப்படின்னு அங்கே போய் உக்காந்ததுக்கு பிறகு தியேட்டரில் ஃபஸ்ட்டு சீன் ஓப்பன் பண்ணதில் இருந்து கடைசி சீன் முடிகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வைப் மூடு. காமெடி பின்னணி இசைன்னு பட்டையை கிளப்பியிருக்காங்க மார்க் ஆண்டனி திரைப்பட குழுவினர். அப்படி என்னதான் இருக்கு படத்தில் வாங்க பார்க்கலாம். இது மார்க் ஆண்டனி மூவி ரிவ்யூ பிரசாத் சிக்னேச்சர். ஒரு படத்துல ஒரு S.Vinod இருந்தாருனாலே படம் பட்டையை கிளப்பி தீ பிடிக்கும். இந்த படத்துல ரெண்டு S.Vinod கேரக்டர், ஒன்னு வயதான S.Vinod, ஒன்னு இளமையான S.Vinod. ரெண்டு பேருமே வந்து பெண்கள் விஷயத்துல சிறப்பாக தன்னுடைய வேலையை செய்வாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருமே தெரியும். அன்பே ஆர்வீரே அப்படிங்கிற வார்த்தைகளை இருந்து அமராவதிக்கு போய் இல்ல கடைசியில ஆசையில ஆரம்பிச்சு ஐயோ S.Vinod கூத்து அப்படிங்கிறது இந்த படத்துல சொல்லி மாறாது. சிலுக்கு அப்படிங்கிறவங்களுடைய ரீக்ரியேஷன் ஏஐ கான்செப்ட்ல ரொம்ப அட்டகாசமா வச்சிருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். அதுவும் சிலுக்கு அவர் கொடுத்த மரியாதை தான் படத்துல கிளாப்ஸ் பக்காவை வாங்கி கொடுத்துருக்கு. நான் சிலுக்குக்காக இதை செய்யல, விஜயலட்சுமிக்காக இதை செய்யறேன்னு விஷால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இயக்குனருடைய வார்த்தை. ரெண்டாவது அந்த சிலுக்கை பத்தி விஷாலுடைய பார்வை இயக்குனருடைய பார்வையாவே இருக்கும். ஒரு தனி ஒரு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க வந்து ஜெயிச்சீங்க, அந்த ஒரு தனித்திறமைக்காக நீங்க போராடி இருக்கீங்கல்ல, உங்களுக்காக நான் என்னன்னாலும் செய்வேங்க அப்படின்னு சிலுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதைய கொடுத்தவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். சிலுக்கை வந்து எந்த விதத்திலையுமே ஆபாசமா காட்டாம, சிலுக்கை காட்டாலே ஆபாசம்தான் அப்படிங்கிறத உங்களுடைய முகத்தோர நிலையை ஏஐ டெக்னாலஜி மூலமா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இது ஒரு புறம். ஆனா உண்மையிலேயே இந்த படத்துல பெண்மையை பெருமைப்படுத்தியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். குறிப்பா சொல்லணும்னா ஏற்கனவே இவர் எடுத்த படம் பகீரா, ட்ரிபிள்ஏ, த்ரிஷா இல்லாட்டி நயன்தாரா, இந்த மாதிரியான படங்களை விட இந்த படத்துல இவர் அபிநயா வச்சு ஒரு நாலஞ்சு சீன் இருக்கும். அவங்களுக்கு அம்மா கேரக்டர் எல்லாமே ரொம்ப அட்டகாசமான கேரக்டர். ஆனா அதற்காக அவர் கொடுத்த பாடல் மட்டும்தான் ஃபெயிலியர். மற்றபடி ஜிவி பிரகாஷ் அவர் கொடுத்த இந்த பின்னணி இசை அப்படிங்கிறது படத்தை தூக்கி பிடிக்குது. படத்துல மொத்தம் மூணு ஹீரோ, ஒன்னு விஷால், இன்னொன்னு நடிப்பின் அரக்கன் S.Vinod, மூணாவது தான் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் திரையில தான் வரலையே தவிர திரை நகரணும் அப்படின்னாலே அந்த திரையினுடைய நாயகனா ஜிவி பிரகாஷ் வந்து நிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்துல பட்டையை கலப்பிட்டு இருக்கக்கூடிய மியூசிக். அதுவும் பஞ்சு முட்டாய் சீலகட்டி அப்படிங்கிற அந்த பாட்டு, நெப்போலியன் வந்து ஆடுறாரு இந்த பக்கம் ஊர்வசி இந்த பக்கம் புஷ்புங்கிற மாதிரி, இன்னமும் அந்த பாட்டுக்கான வைபு வந்து ஜிவி பிரகாஷினுடைய அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மியூசிக்ல ரொம்ப கிளாசிக்கா இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டப்போ அனகோண்டா துப்பாக்கியை வச்சு விஷால் சுடக்கூடிய காட்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தின் உச்சம் தான் சொல்லணும். படத்தோட ஆரம்பத்துல இருந்து சண்டை காட்சியில இருந்து பேசக்கூடிய வசனங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே பின்னணி இசை அப்படிங்கிறது கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் காலம் கொடுக்கக்கூடிய வகையில பஸ்ல வச்சிருக்கக்கூடிய ஃபைட் சீனு, கணக்கண்ணன் பாஜகல போய் சேர்ந்தாரு பட்டையை கிளப்பிட்டு மிகப்பெரிய அளவிலான ரவுடி கூட்டங்களோட அதிகமான அளவுல பழக்க வச்சிருப்பாரு போல இந்த படத்துல பட்டையை கிளப்பிட்டாரு. பார்த்துக்கோங்க பஸ் சீன்ல வச்சிருக்கக்கூடிய ஃபைட் சீனு, அதுவும் சிலுக்குக்காக S.Vinod பண்ணுவாரு பாருங்க ஃபைட்டு, சிலுக்கு பார்த்து பார்த்து ஃபைட் பண்ணுவாரு. அதுதான் அந்த இடத்துல மிகச்சிறந்த அளவிலான ஒரு காமெடியாகவும் இருக்கும். S.Vinod-னுடைய கவனம் சிலுக்கு மேலதான் இருக்கும் ஃபைட்ல. இப்படி படத்துல ஏகப்பட்ட சீனு, சிலுக்கை தாண்டி அந்த இடத்துல S.Vinod ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது நீங்க போய் படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ அப்பா என்னடா இது S.Vinod எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டணும். ரெண்டாவது S.Vinod ஒவ்வொரு வசனத்துலையும் அவர் கொடுக்கக்கூடிய மாடுலேஷன், ஒரு வார்த்தைகளை ஸ்பீடா உச்சரிக்கக்கூடிய ஒரு பாங்கு, ஒரு ரசிகனுடைய ஒரு 120 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து ஒருத்த படம் பார்க்க போறான் அப்படின்னா அவனை சந்தோஷமா வச்சுக்கிறது இருக்குல்ல, அதுல கெட்டிக்காரரான ஒரு ஆள் யாருன்னா S.Vinod தான். S.Vinod மட்டும் இந்த படத்துல இல்லை அப்படின்னா அந்த படம் வந்து படமாவே இருந்திருக்காது. நல்ல வேலை S.Vinod தேர்ந்தெடுத்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். இன்னொரு பக்கம் நம்ம விஷால் ஹீரோன்னு தான் பேரு, ஆனா அவரால் முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிருக்காரு.
அவன் இவன் படத்துல பாலா கொடுத்த அந்த ட்ரைனிங் மூலமா இந்த படத்துல ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ஆனா எஸ்ஏ சூர்யா முன்னாடி அவர் வந்து நிக்கும் போது அவருடைய ஆட்டம் செல்லல. ஆனா எல்லாத்தையும் ஃபுல்லா பண்ணக்கூடிய வகையில அவர் கடைசி சீன்ல மொட்டை போட்டு அவர் ஆடக்கூடிய ஆட்டம் வெறித்தனமான ஆட்டம். ரஜினி எல்லாம் தோத்து போயிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு வெள்ள தாடி வச்சுட்டு விசால் வரக்கூடிய சீனு, இந்த கழுத்தை அசைக்கக்கூடிய அசைவு அப்படின்லாம் நான் சொல்றதை விட நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சம் தான் சொல்லணும். இதுக்கு அப்படியே இந்த பக்கம் சுனில் அப்படிங்கிற கேரக்டர், எல்லாருமே வந்து காவாலா அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு எப்படி வந்து நம்முடைய ஆளுகளை சொல்லுவோமோ, இந்த ஒரு பக்கம் தமன்னாவை சொல்லுவோமோ, அதே மாதிரி இன்னொரு புறம் வந்து நம்ம ஃபோக்கஸ் என்னவோ சுனில் தாப்பா அப்படின்னு நெட்ல வந்து பயங்கர நெட்டிசன்கள்லாம் காமெடியா போட்டிருப்பாங்க. அது மாதிரி இந்த படத்துல வந்து சுனில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. ஒரு காமெடியா அவர் நபர் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டாலும் அவரை வந்து இந்த படத்துல வந்து ஒரு கேங்ஸ்டரா காமிச்சிருப்பாங்க. ஏகாம்பரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இந்த ரஜினி படத்துல வந்து ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஞாபகம் மூன்று முகம் அப்படிங்கிற படத்துல, அதுல வரக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் தாங்கி இருக்கிறதுனால முகத்தை வந்து அவர் ஹானா வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து ஃபைட் பண்ணுவார் பாருங்க. ஃபைட் பண்ணும்போது எல்லாருக்கும் கையும் காலும் தான் ஆடும், அவருக்கு மட்டும்தான் முகத்துல இருக்கக்கூடிய தசைகள்லாம் ஆடும். செம்ம வைபான ஒரு இடம். அதை பார்த்துட்டு வந்து தியேட்டர்ல வந்து அந்த சீனை உணரக்கூடிய நபர்கள் எல்லாமே கைதட்டினாங்க. அந்த கண்ணா எல்லாருக்கும் கண்ணசையும் காலசையும் ஃபைட் பண்ணும்போது இவருக்கு மட்டும்தான் முகத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ணங்களே அசைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியான ஒரு மூமெண்ட். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜன் நான் ஞாபகப்படுத்தக்கூடிய பாடல் வரிகள், பழைய பாடல்களை மறுபடியும் தூக்கி தூக்கி போட்டு அதை நம்முடைய பழைய மூடுக்கு கொண்டு போறது, அது மாதிரியான சீன் வந்து பாடல்கள் வந்து இந்த படத்துல இருக்கிறது அப்படிங்கிறது லோகேஷ் கனகராஜே இந்த படத்துல இயக்குற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தது. ஆனா இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது வேற எந்த இயக்குநர்கிட்ட போனாலும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா எடுத்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபோன்லேயே டைம் டிராவல் பண்ண முடியும், அதுவும் கடந்த காலத்தை மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். மூணு தடவை டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுருந்தா கூட இந்த படத்தில் திரைக்கதையில் எந்த இடத்துலையுமே தொய்வே இல்லை அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸு, ரெண்டு அடுக்கு மாடி பஸ்ஸு, நம்ம ஊர்வசி ஊர்வசி பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்கள, அந்த படத்தில் வர மாதிரியான பாடல்கள், அதுவும் நம்ம பயன்படுத்தின மெட்ராஸ் மாதிரியான பெரிய மெட்ராஸாக இருந்தப்போ அந்த டபுள் டக்கர் பஸ்ஸுமா அந்த செட்டப்பை போட்டு அதுக்கேற்ற மாதிரியான சாலைகள் அமைச்சு அந்த கலை வடிவம் தோட்டத்தரணி செட்டு மாதிரி இப்போ போட்டிருக்கக்கூடிய செட்டு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. கலையக்கூட ஆர்கே விஜயகுமரன் அப்படிங்கிற ஒருத்தர் நபர், இனிமேல் அடுத்த தோட்டாதரணி அப்படின்னு அவரை கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஆர்கே விஜயகுமரன் அப்படிங்கிற பேர் இனிமே கலை இயக்குனராக அவர் பிரம்மாண்டமாக ஜொலிப்பார் அப்படிங்கிறதுலையும் அடுத்தடுத்து அவருக்கு அவார்டு காத்திருக்கு அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கருத்து இல்லை. படத்தில் ஏகப்பட்ட சீக்வன்ஸ் இருந்தாலுமே அதை ஒரு எடிட்டரால் மட்டும்தான் சிறப்பாக வந்து கையாள முடியும். அந்த வகையில் விஜய் வேலுக்குட்டியினுடைய அந்த எடிட்டிங் வந்து சூப்பராக இருந்தது. ஓப்பன் பண்ணால் செல்வராகவன் வரார், ஆனால் செல்வராகவன் தான் வராரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, வாய்ஸை வச்சு மட்டும்தான் அவரால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஃபோன்லேயே டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் தான் கண்டுபிடிக்கிறார், அவர் ஒரு விஞ்ஞானியாக வர்றார். அதற்கு பிறகு எஸ்ஏ சூர்யாவினுடைய என்ட்ரி, அதற்கு பிறகு விஷாலுடைய என்ட்ரி. ஒய்ஜி மகேந்திரன் ஒரு காமெடியன் தான், ஆனால் நிஜத்தில் அவர் மிகச்சிறந்த வில்லன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த அவர் ஸ்கூல்லாம் வச்சு நடத்தி அதில் பெரிய அளவிலான பஞ்சாயத்துலாம் நடந்துகிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நடிக்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அவரை மாமா ஆண்டி அப்படிங்கிற கேரக்டர் நடிக்க வச்சிருக்காங்க. ரெண்டு சடை போட்டு அவருக்கு உட்கார வச்சுருந்தாங்க. அதை எஸ்ஏ சூர்யா அவரை மண்டையிலேயே தட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரா என்னன்னு தெரில, ஓரளவு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஒய்ஜி மகேந்திரன் ஏதோ ஒரு வகையில் வந்து அடி வாங்கி மிதி வாங்கி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து அவருடைய காமெடி சென்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் காமெடியன் தான் சார் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து இயக்குனர் சூப்பராக மண்டையில் தட்டி புரிய வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம சூப்பராக பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய கருப்பண்ணசாமி அந்த கோயில் ஸ்ட்ரக்சர், அந்த கோயிலில் இப்போ அடிக்க போகிறது விஷால் கிடையாதா கருப்பண்ணசாமி அப்படிங்கிற மாதிரி சங்கிலியை கட்டிப்புட்டு சங்கிலி கருப்பசாமியாக வந்து அவதாரம் எடுத்த விதம் அப்படிங்கிறது, சும்மாவே விஷால் வந்து சண்டை காட்சியில் வந்து ஏறி மிதிச்சாரு அப்படின்னா எட்டு ஊரை தாண்டிது போய் தான் விடுவாங்க. அந்த வகையில் இவர் அடிக்கக்கூடிய அடி எல்லாமே கருப்பசாமியினுடைய அடி அப்படின்னு, இந்த கோயிலில் கை வச்சோம் அப்படின்னா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு விஷால் ஏற்கனவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயம்,
விவசாயிகளுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூபாய் அப்படிங்கிற கான்செப்ட், அது எல்லாமே நிஜமாவே விவசாயிகளுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. விவசாயின்னு சொல்லிட்டு கார்பரேட் விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா உண்மையான விவசாயிகளுக்கு அந்த டிக்கெட்டினுடைய பணம் போய் சென்று சேரணும் அப்படின்னு தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த படத்துல வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பாடல்களும் எல்லாமே வந்து அட்டகாசம். இயக்குநருக்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு இருக்கு, அதே நேரத்துல அவர் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க ரசிக்கக்கூடிய வகையில எதேச்சியான காட்சிகளா எல்லாமே இருந்தது. ஒரு கமர்ஷியல் பிலிம்ல என்னெல்லாம் ஒரு ரசிகன் எதிர்பார்ப்பானோ, தியேட்டர்ல போய் நின்றுட்டு நான் இதெல்லாம் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிப்பான்ல, பின்னாடி ஆடக்கூடிய டான்சர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து ஃப்ரேம்ல வந்து காட்டின ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. பின்னாடி ஆடக்கூடியவங்க எல்லாம் எதுக்கு காட்டணும், அவங்க ஆடக்கூடியவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவமே கிடையாது ஒரு பீரியட்ல, ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய டான்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற விதம் இருக்குல்ல, அது ஒரு ஒளிப்பதிவாளருடைய அந்த ஒளிப்பதிவு தான். அந்த இடத்த வந்து சூப்பரா நிரப்பியிருக்காரு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஹீரோயின், இந்த ஹீரோயினுக்கு கொடுக்கப்பட்ட சீன்ங்கிறது ரொம்ப கம்மி தான், ஆனா ஹீரோயின் வந்து முட்டை பன்னீர் ரோசான்னு சொல்லிட்டு பாடல் வரிகள் அவருக்காக வச்சிருக்காங்க. எதுக்காக அவர் அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகள் எடுத்துனாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. நைன்டில அவங்க ஆடக்கூடிய டான்ஸ் அப்படிங்கிறது ஜிவி பிரகாஷ் கொடுத்த ஐடியாவாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா படத்துல வந்து ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கு, ஆனா அவங்களை ரொம்ப இடங்கள்ல பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. படத்துல முழுக்க முழுக்க நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டா S.Sooryah தான். S.Sooryah இல்லாம இடங்கள்ல கூட இயக்குனர் அந்த இடத்துல வந்து அட்டகாசமா தன்னுடைய பதிவை பதிவு செஞ்சிருக்கார். நான் இருக்கேன் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில இந்த வாரம் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாரமா இருக்கும், மார்க் ஆண்டனி அப்படிங்கிற அந்த வார்த்தையின் மூலியமா மக்களுடைய மனசுல மறுபடியும் ரகுவரன் அப்படிங்கிற சாகவே இல்லடா இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற வார்த்தைய, நான் ஆண்டனிடா எனக்கு சாவே கிடையாது அப்படிங்கிற அந்த டயலாக் எல்லாமே ரொம்ப வைப் மூட்ல இருக்கக்கூடிய டயலாக் தான். ஸோ படத்துல டயலாக்ல இருந்து பாட்டுல இருந்து இயக்குனருடைய இயக்கம் வரைக்கும் அருமையான ஒரு விஷயமா தான். இந்த படத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா போய் பார்த்துருங்க. படம் 100%க்கு 100% திருப்திகரமான ஒரு படம், கொடுக்குற காசுக்கு ஏமாத்தல, நல்லா எடுத்திருக்காங்க படம். அவ்வளவுதான் இந்த படத்துக்கான திரை விமர்சனம். என் கையெழுத்து மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.